ஹாய் கேஷ் நான் உங்களுக்கு டிஸ்மாய் பண்ண போய் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். முக்கியம் இப்போ வந்து அப்டேட் வாரிஸில் வாரிஸ் புடிச்ச தில்ராஜ் எல்லாமே தெரியும். அவர் வந்து தெலுங்கில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபெஸ்டிவலில் முக்கியமாக இருப்பாங்கள்ல, முக்கியமான பெரிய பெரிய விஐபிலாம் நடிகர் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரஜினி, அஜித், விஜய் இருக்கிறாங்க. இப்போ அவங்க படம் ரிலீஸ் பண்ணும்போது சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்க படம்லாம் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, வெயிட்டிங் இருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த தெலுங்குலேயும் முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மேலே தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்குல வந்து நம்ம வாரிசு அப்படிங்கிற மாதிரி வாரிசு டைட்டில் அந்த மாதிரி மாற்றிருக்காங்க தெலுங்கில். அது ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஷோ போடுறதுக்கு விஜய் சார் வந்து அங்கே வராரு, ஓகேவா. அதனால் அங்கே உள்ள மக்கள்லாம் ரெடியாகிறீங்க, விஜய் சார் நேராக பார்க்கலாம். படம் வந்து செமையாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்துட்டுருக்கு, சென்டிமெண்டாக. படம் வந்து பிளாக் பஸ்ட் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போயே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் தில்ராஜ் வந்து வேறு லெவலில் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாரு, வெயிட்டிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. படத்தை ரிலீஸ் பண்ணோன்னே தெலுங்கில் உள்ளவங்களாம் தார்மாராக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. விஜய் அங்கே பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, கண்டிப்பாக வராரு சொல்லிட்டாரு. அவர் சொன்னால் தில்ராஜ் சொல்லி விஜய் வராமல் இருப்பாரா, கன்ஃபார்மாக வருவார். இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். இப்போ என்ன விஷயம்னா, ஒரு படம் வந்து வெற்றி தோல்விக்கு காரணம் வந்து இயக்குனர் மட்டும் இல்லை, ஹீரோவும் தான், ஓகேவா. இயக்குனர் இப்போ நான் இயக்குனராக இருக்கேன், ஒரு கதை வச்சுக்கிறேன், நான் எடுத்துகிட்டு போய் ஒரு கதையை சொல்கிறேன், அஜித்தையே விஜய்தே சொல்கிறேன், இந்த மாதிரி கதை இருக்குது சார் பண்ணுறீங்களான்னு. அவர் கதை பிடிச்சாதான் அவர் ஓகே சொல்கிறார், பிடிக்கலன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, ஓகேவா. அவர் பிடிச்சதுன்னா உள்ளே வராங்க. அப்போ ஒரு நல்ல நல்ல கதையை வந்து அவங்க சூஸ் பண்ணி அந்த படம் ஓடலன்னா யார் மேலே குற்றம், விஜய் மேலேயும் அஜித் மேலேயும் தான், ஓகே. அப்படி தான் வரும், அதான் ஃபேக்ட். மக்கள் வந்து சொல்கிறது கருத்து அப்புறப்பட்ட விஷயம், படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு தான் நடிக்க வராங்க, ஓகேவா. அப்போ வந்து அந்த படம் நல்லா இல்லைன்னா டேரக்டர் குறை சொல்லாதீங்க, ஹீரோ தான் குறை சொல்லணும். இந்த சின்ன ஒரு கருத்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நான் சந்திக்கிறேன் வீடியோ.